ஹேய் சலாபிங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹாஸ்டலில் தாங்க ஐஸ் இருக்கேன். நாங்கள் நான் சீனாத்து அப்புறம் கவின் மூணு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்குறோம். எதுக்கு சிக்கன் வாங்குறதுனா சொல்கிறீங்க? இன்றைக்கி வந்து நாங்களே எடுத்து செய்யலான்னு ஒரு முடிவு வந்துருக்கோம். வாழ்க்கையில் இது வரையும் செஞ்சதே இல்லை, இன்றைக்கி தான் முதல் தடவை செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருந்தால் பண்ணுறோம்னா. போயிட்டு ஃபஸ்ட் சிக்கன் வாங்க போகிறோம். எங்கள் காலேஜிலேருந்து கொஞ்சம் ஃபேர் அவேல் இருக்குது, போய் வாங்குகிறேன். ஒரு சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்லாம் பார்ப்பீங்க, முடி கொஞ்சம் அதிகமாக தான் கைஸ் அதான் கேப் போட்டு மேனேஜ் பண்ணிட்டுருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெயில் பயங்கரமாக அடியுது, அதுக்கும் போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லிக்கலாங்க. இப்போ நான் போகிறல கேட்குறேன் சொல்லுங்கள். அது ஒரு வீடியோ வேணால் மேக் பண்ணி போடலாம். ஃபுட்டு மட்டும் ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஓகேன்னா சொல்லலாம், ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் கொடுத்த காசுக்கு ஒருத்தானா தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஆமாம், வெஜ் இது நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பியூர் வெஜிடேரியன் ஹாஸ்டலுங்க. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் நான்வெஜ் போடுவாங்க, அதுவும் ஹாஸ்டல் அந்த வ்ளாகேரியன் எக்கிட்டேரியனா எக் மட்டும் போடுவாங்க. மாற்றி சொல்லிட்டேங்க, அப்படியே உங்களுக்கு போதெல்லாம் காமிக்கிறேன். எல்லாம் இன்றைக்கி விளையாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஹாலிடேனால் கிரிக்கெட்டு அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து வாலிபால் விளாடுவாங்க, இங்கேருந்து ஷட்டில் விளாடுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கு ஹாஸ்டல். அப்படியே உங்களுக்கு டைரெக்டாக வெளியே போயிட்டு சிக்கன் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேங்க. கைஸ் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும், காஸ்ட் காலேஜ் தான் படிக்கிறேன், இதுக்குள்ளே டேங்கர் லாரின்னு. இங்கே எங்கள் காலேஜில் இருக்க தண்ணி வந்து ரொம்ப கம்மிங்க. இங்கே இருக்க நாங்கள் இருக்க ஏரியா ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து தண்ணி கொண்டு வந்து இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்கா, பெரிய ஷெட் குடோன் மாதிரி, அங்கே வந்து தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஒரு ஒரு ஹாஸ்டலாக விடுவாங்க. வாங்க போகலாம். இது ஒரு கேன்டீன், இதெல்லாம் இன்றைக்கி ஹாலிடே நல்லா க்ளோஸாக இருக்குங்க. அதுவும் உங்கள் ஃப்ரெண்டில் காமிக்கிறேன் போயிட்டு. கைஸ் இதுதான் பார்த்தா எங்களோட காலேஜோட லைப்ரரி. அப்படியே மெயின் கேட் நம்பர் 6 வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கேன். என் ஃபோட்டோஸ் கூட சூப்பரான இடம், உள்ள புக்ஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. ஹாலிடேயில் கூட ஓப்பனில் தாங்க இருக்கும் இந்த லைப்ரரி. கைஸ் மொத்தம் 2 kg, சாரி 1.5 kg எடுத்தோம் கைஸ். மொத்தம் 345 ரூபா வந்திருக்கு. இப்போ போய் ஆனியன் அந்த தக்காளி மற்ற தேவையான மசாலாலாம் வாங்கணும், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு மல்லிக்கடலை வாங்கலாங்க. கைஸ் சிக்கன் சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு. கறி மசாலா, சிக்கன் மசாலா, தயிர், பச்சை ஆனியன் தயிரெலாம் வாங்கிடுவோங்க. கைஸ் ஒரு வழியாக தேவையான பொருட்கள்லாம் வாங்கியாச்சு. டைரெக்டாக சமைக்க விட்டு தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தண்ணி இருக்கும், கெட்டிலையும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஹாட் வாட்டர்லாம் ஃபில் பண்ணி வச்சுங்க. மசாலாம் பார்த்தோன்னா இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மசாலா இது வச்சு தாங்க பண்ண போகிறோம். அப்படியே உங்களுக்கு பண்ண ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிக்கன் சமைக்கிறது இப்படி தான், எந்த பொருளும் இல்லைங்க.
வெங்காயம் வாங்கணும், தக்காளி வாங்கணும். நான் மொத்தம் 1.5 kg சிக்கன் வாங்கினேங்க. 1.5 kg சிக்கன் இங்கே இருக்குது. தக்காளி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வெங்காயம், 4 தக்காளி வாங்கணும். அதில் 3 தான் போட்டிருக்கோம், மிச்சம் 3 இருக்குது. அப்புறம் வந்து மிளகா வந்து பச்சை மிளகா இல்லைனால வரமிளகா வாங்கினேங்க. சும்மா கொஞ்சம் வந்து 5 ரூபாய்க்கு வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 பாக்கெட் 10 ரூபா அதில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சின்ன பாக்கெட் ஒன்று, அப்புறம் கறி மசாலா சிக்கன் பாக்கெட்னு, அப்புறம் தயிர் 1 பாக்கெட்டுங்க. அவ்வளோதாங்க. செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கணும் எப்படி இருக்குது டேஸ்ட் எல்லாமே. பயங்கரமாக தான் இருக்கும் கேட்டால் நாங்கள் சேரும் இல்லையா. செஞ்சுட்டு எல்லாம் காமிக்கணும்னா பார்த்தீங்கன்னா அந்த ரசம் மாதிரி எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இல்லை இப்போ நாங்கள் வதக்கிட்டு இருக்கோம், செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு தயிர் ஊத்துறோம். ஊத்திட்டு நல்லா கிண்ட வேண்டும். ரைஸ் மாறுங்க டேஸ்ட்டு. எதிர்பார்க்கவே இந்த பழக்கம் வரும்னு பார்த்தீங்களா. ஆனியனாக சாப் சாப்பாக ஆனியனும் கட் பண்ணியிருக்கோம். பீஸஸ் எல்லாமே நல்லாவே இருந்திருக்கு. மசாலாவும் பயங்கரமாக இருக்குங்க. நல்லாருங்க. அப்படியே உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து லைட்டாக தீயுது. அதனால் என்ன பண்ணுறோம், இது வெந்து முடிச்சிட்ட அப்புறம் திரும்பி இது ரீஃபில் பண்ணி லைட்டாக இன்னொரு டைம் பாயில் பண்ண போகிறேங்க. பாயில் பண்ணிட்டப்புறம் நான் அப்படியே ரைஸ் எடுத்துகிட்டு சாப்பிட தான் போகிறோம். அப்படியே உங்களுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக ஓகேவா. எப்படி இருந்துச்சு? ஒரு அருமையாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ மீன் எல்லாமே செஞ்சது எல்லாமே இவர் தான் எக்ஸ்பெக்டேஷன். இவ்வளோ டேஸ்ட் ஒன்று வச்சு போடல. ஆமாம், யாருமே இது பாருங்க இவ்வளோ டேஸ்ட் வரணும். நல்லா இருக்குங்க. அப்படி உங்க சாப்பிடுங்க எல்லாம் கண்டிப்பாக பண்ணுறேன். கொஞ்சம் ரைஸ் ஆரம்பித்தாச்சு பார்த்தீங்கன்னா. எல்லாம் ரைஸு சிக்கனு எல்லாம் சிக்கன் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. போட்டுருக்கோம் ரைஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குது நான் சொல்கிறேன். ஓகே வாங்க. அதுதான் நல்லா இருக்கு உண்மையிலே. எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தா 2 மணி நேரம் ஆச்சுங்க. போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கனை கழுவி அப்புறம் மற்ற ஆனியனு அது போந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி போட்டு ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கு உண்மையிலேயே. உண்மையிலே நல்லா இருக்குங்க. நான் சும்மா வீடியோ வச்சுருக்கேன். உண்மையிலே நல்லா இருக்கு. ஒன்னு எக்ஸ்பெக்ட் நான் நினச்ச ஒரு பார்க்கலாம். ஒரு கட்டத்து மாதிரி வேண்டாம்னு நினச்சோம். ஆனால் சடனாக வாங்கிட்டு வந்து எதுக்குலாம் 1.5 kg வாங்கணும்லாம் நினச்சோம். பட் ஆனால் பட் ஒர்த்து பசங்க எப்படி இருக்குங்க? அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு பக்கா. ம் மாஸ்டர் வேற லெவல் டேஸ்ட்டு. பீஸ் ஆனால் நல்லா பயங்கரமாக இருந்திருக்கு. டேஸ்ட் நான் உப்பு காரணம் அதிகமாக நினச்சேன். எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹே சொல்லியே சாப்பிட்டு முடிச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சிங்க. மிச்சம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 3 தக்காளி, ஒரு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று, அப்புறம் வந்து கொஞ்சம் வரமிளகா மசாலா சாங்க கொஞ்சம் இருக்குது. ஓகே வாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இந்த நாங்கள் சமைச்சு சாப்பிட்டது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம சிம்பிளஸ்ட் ஸ்டெப் தாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே வாங்க. அப்போ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கைஸ். ஏன்னா நம்ம 100 வீடியோ சீக்கிரமாக போட போகிறோம். செம ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். பை பை. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.